ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சனில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே எப்படி சூப்பராக டேஸ்டான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன், 2 முட்டை, 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் மைதாவை சலிச்சு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை ஒரு முறை லைட்டாக கலந்துருங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால் மைதா அளந்தேனோ அதே கப்பால் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அரை கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அந்த முட்டையும் ஆயிலையும் நம்ம சேர்த்து அரைக்கும் போது அது நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இதை நம்ம இந்த மைதாவோடு சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இது நமக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும், அதுக்காக நான் மைதா எடுத்த அதே கப்பால் 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான், சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க. எனக்கு 1/4 கப் பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், 1 லேயர் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேக் மோல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மைதா தூவிக்கிறேன். தூவிட்டு ரெடி பண்ண கேக் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். லைட்டாக இப்படி தட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே வந்து அந்த காற்று போகாமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ண கேக் மிக்சரை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 40-50 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, மூடி போட்டு. பாருங்கள், ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்லேயும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஒரு 50 நிமிஷம் கரெக்டாக வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமே தான் இருக்கணும். 50 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு. ஒரு டூத் ஸ்டிக் வச்சு நான் பார்க்குற வெந்துருச்சான்னு பாருங்கள். அது ஒட்டாமல் நமக்கு வந்துச்சுன்னா கேக் நல்லாவே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு தடவை பார்க்குறேன், கொஞ்சம் கூட ஒட்டலை, கேக் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆறட்டும், அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். எனக்கு வந்து கேக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் வந்து மேலே மூடி போட்டு மூடியிருந்தேன் இல்லையா, அந்த மூடியில் கேக் நல்லா உப்பி வந்து அந்த மூடியில் வந்து இதாகிடுச்சு. அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு கேக்கு டேஸ்ட்டாக வந்துச்சா அதுதாங்க முக்கியம். இப்போது ஆறிடுச்சு, நல்லா சைடெல்லாம் நான் வந்து கத்தியால் எடுத்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைட்டாக அடியில் லைட்டாக அப்படி தட்டி விடுங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கத்தி சாஃப்டாக உள்ளே இறங்குது.
நீங்களே பாருங்கள் கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க கேக்கு.